சோசியல் மீடியா நினைச்சா எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் அவனை தெரிஞ்சு ஓட வைக்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவுக்கு பவர் இருக்கு. இரண்டு போலீஸ் அதிகாரிகள், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட, எஸ்பி வருண்குமார், ஐபிஎஸ் வந்திதா, இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்காங்க. ட்விட்டர் அக்கௌண்டையே க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க இனிமே இந்த பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு ஓட விட்டுருக்காங்க ஒரு டீம். யார் அந்த டீம்னா, சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைவரோட சீமான் அவர்களும் அவரோட தம்பிகள் சோசியல் மீடியால நாங்க இன்னுமே இந்த பக்கமே வரமாட்டோம்னு ஒரு டீமே ஓட விட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சு, விக்கிரவாண்டி தொகுதியில இப்ப ரீசெண்டா இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதுல கூட டிஎம்கே தான் ஜெயிச்சாங்க. சோ இங்க என்ன நடந்துச்சுன்னா, பிரச்சாரத்தப்ப சாட்டை துரைமுருகன், அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு, சீமானோட அவர்களோட தம்பி. இவர் என்ன பண்றாருன்னா, பிரச்சாரம் பண்ணும்போது கலைஞர் அவர்களை பத்தி ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு ரொம்ப கேவலமா இருக்கு, கலைஞரை ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி ஒரு பாட்டை பாடி பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. சோ என்ன பண்றாங்கன்னா, டிஎம்கே நம்ம தாத்தாவை பத்தியே இப்படி ஒரு கேவலமான பாட்டை பாடிட்டானே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல எப்படியாவது இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு குண்டர் சட்டத்துல சாட்டை துறைமுறையையும் அதோட சேர்த்து சில பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு சீமான் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னா, ஏப்பா கலைஞர் அவர்களை பத்தி கரெக்டா தானே என் நம்பி பாடியிருக்கான், இதுக்கே நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் குரல் கொடுத்தாரு. என்னதான் குரல் கொடுத்தாலும் அவரை குண்டர் சட்டத்துல அரெஸ்ட் பண்றாங்க. யாரு அரெஸ்ட் பண்றாருன்னா, எஸ்பி வருண்குமார், இவரு தான் அரெஸ்ட் பண்றாரு. ஸோ இங்கேதான் ஆரம்பிக்குது பிரச்சனையே. ஸோ அரெஸ்ட் பண்ண என்ன காரணத்துக்காக, இவரை சோசியல் மீடியால ரொம்ப அவதூறா, இவரையும் இவரோட மனைவியையும் பற்றி ட்விட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவரோட தம்பிகள். ஸோ இந்த மன உளைச்சல் தாங்க முடியாம எஸ்பி வருண்குமார் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவரோட ட்விட்டர் பேஜில் என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, சீமான் அவர்களையும் அவர்களோட தம்பிகளையும் மென்ஷன் பண்ணாம எங்களால இனிமே இந்த சோசியல் மீடியாவில் சர்வே பண்ண முடியாது, நாங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிட்டோம், அதுக்காக நீங்கள் வந்து எங்களை பார்த்து பயந்து இவன் ஓடி ஒளிகிறான்னு நீங்கள் என்னை நினைக்காதீங்க, சாக்கடையை பார்த்தா எப்படி ஒதுங்கி போகிறோமோ அது மாதிரி தான் நாங்களும் ஒதுங்கி போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இரண்டு மூணு பக்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கங்களை அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு சீமான் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, ஐபிஎஸ் வருண்குமார் வந்து அவரோட டியூட்டியை பார்க்காம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி என் தம்பிகளை குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐபிஎஸ் வருண்குமார் அவர்களை பார்த்து, நீ வந்து அதிகாரத்துல இருக்கிற ஒரு சின்ன புள்ளிதான், நான் இந்திய ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு மாநில அரசையும் எதிர்த்து போராடுற ஒரு அரசியல்வாதி, சோ நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நீ ஓரமா நின்று விளையாடிட்டு போ அப்படின்ற மாதிரி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு ட்வீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி என் மேல 100க்கு மேற்பட்ட கேசுகள் இருக்கு, அத 200 கேஸா மாத்தணும்னு எஸ்பி வருண்குமார் வந்து துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஃபியூச்சர்ல சீமான் அவர்களுக்கு 200 கேஸ் இருக்குன்னு பெருமையா பேசணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நீ எனக்கு என்ன நோட்டீஸ் அனுப்புறாலும், என் வீட்டில் ஒரு 5-6 குப்பை தொட்டி இருக்கு, அதில் நான் கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன், நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. சரி, இதை பற்றினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக அவரை குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணதுனால சீமானும் அவரோட தம்பியும் சேர்ந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியையும் ஒரு எஸ்பி அவரோட ஒய்ஃப் வந்திதா அவங்க ரெண்டு பேரையுமே ட்விட்டர் அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணிட்டு ஓட விடுற அளவுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கிறத நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ அவங்க ஆனால் நாங்கள் பயந்து போகல, என்னோட ஃபேமிலியையும் என்னோட மனைவியையும் என்னோட குழந்தைகளையும் எங்கள் வீட்டில் உள்ள பெண்களையும் இவங்க ரொம்ப மோசமாக இழிவுபடுத்தி பேசுறாங்க, அது முதற்கொண்டு இன்னும் ட்விட்டர்ல அப்படியே தான் இருக்கு, வேணா போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரிப்ளைவை கொடுத்துட்டு அவரும் தன்னோட கணக்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்பி வருண்குமார் வந்து, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பையன், ராம்நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து படித்து முன்னேறி வந்த ஒரு பையன், நேஷனல் லெவலில் 3rd பிளேஸில் யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் நான் எனக்கு ஐபிஎஸ் தான் வேணும்னு, எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பிடிக்கும்னு தேர்ந்தெடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன், அதுக்கு நல்லா எனக்கு மரியாதை கிடச்சிருச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. சீமான் அவர்களும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளே கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன், அதோட கண்டிப்பாக பேசுகிறேன்.